எல்லோருக்கும் வணக்கம் உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வேத ஜோதிடத்தில் அஸ்வினி முதல் ரேவதி வரை உள்ள இருபத்தேழு நட்சத்திரங்களில் விசாக நட்சத்திரம் ஞானத்துக்குரிய நட்சத்திரம் ஆகும் வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து முருகனை வணங்கினால் ஞானமும் கல்வியும் பெருகும் எதிரிகள் பயம் அகலும் தீராத நோய்கள் தீரும் குடும்ப உறுப்பினர்களிடையே இருந்த பகை விலகி பாசம் பெருகும் கார்த்திகை பூசம் விசாகம் முருகனுக்கு உகந்த நட்சத்திரம் வைகாசி விசாக தினத்தன்று வேலவனை வழிபட்டால் வெற்றிகள் வந்து சேரும் அசுரர்களை அழிக்க சிவபெருமானின் நெற்றிக் கண்ணில் இருந்து அக்னி ரூபமாக அவதரித்தவர் முருகன் இந்த அவதாரம் நிகழ்ந்தது வைகாசி விசாக நாளில்தான் என்கிறது புராணங்கள் வீட்டில் கந்த வழிபாடு செய்வது ரொம்பவே விசேஷமாகும் வைகாசி விசாக விரதம் இருப்பவர்கள் அதிகாலை நாலரை மணி அளவில் இருந்து ஆறு மணிக்குள் எழுந்து குளிக்க வேண்டும் வீட்டை சுத்தமாக்கி பூஜை அறையை சுத்தம் செய்து கோலமிட வேண்டும் விளக்குகளுக்கு சந்தனம் குங்குமம் இட்டு விளக்கு ஏற்ற வேண்டும் முருகப்பெருமானுக்கு செந்நிற மலர்கள் உகந்தவை அரளி செம்பருத்தி முதலியான மலர்களை கொண்டு வேலவனை அலங்கரிக்கலாம் வீட்டில் விளக்கேற்றி முருகப்பெருமானுக்கு சர்க்கரை பொங்கல் அல்லது எலுமிச்சை சாதம் நெவேற்றம் செய்து பிரார்த்தனை செய்யுங்கள் முடிந்தால் இயலாதவர்களுக்கு எலுமிச்சை சாதம் வழங்குங்கள் நாள் முழுவதும் விரதம் இருக்க வேண்டும் அவ்வாறு இருக்க முடியாதவர்கள் ஒருவேளை உணவு உட்கொள்ளலாம் மற்றவர்கள் பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் முருகனுக்குரிய ஆறெழுத்து மந்திரங்களான ஓம் சரவண பவ ஓம் முருகா என்பவற்றில் ஏதாவது ஒன்றை சொல்லலாம் திருப்புகள் கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம் முருகன் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபாடு செய்வது நல்லது முருகன் கோவில் அமைந்துள்ள மலையை சுற்றி கிரிவலம் வந்தால் விசேஷம் இந்த விரதம் இருப்பவர்களுக்கு அனைத்து செல்வங்களும் கிடைக்கப்பெறும் கேட்கும் வரம் அனைத்தையும் தந்தருள்வான் வடிவேலன் ஞானகுரு முருகப்பெருமானே வேலவனுக்கு உகந்த வைகாசி விசாக நட்சத்திர நாளில் வணங்கி வளம் பெறுவோம் கடன் உள்ளிட்ட கவலைகளில் இருந்து வழக்கு உள்ளிட்ட பிரச்சினைகளில் இருந்தும் நம்மை விடுவித்து அருள்வார் வேலவன் நன்றி வணக்கம்